இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு நான் இது போல ரெண்டு ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்ப இது போல ரெண்டு பேக்கெட் ஓரியோ பிஸ்கட்டையும் வந்து எடுத்திருக்கோம். இப்ப இந்த பிஸ்கெட்டையும் கிரீமையும் வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு இது போல எல்லா பிஸ்கெட்டையும் கிரீமையும் நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது போல பிஸ்கெட் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல வந்து இந்த பிஸ்கெட் எல்லாம் போட்டு பவுடர் பண்ணிக்க போறோம். இது போல பிஸ்கெட் ஃபுல்லுத்தையும் வந்து நான் சின்ன சின்ன பீஸா உடச்சு போட்டு இப்ப நான் இதை பவுடர் பண்ணிக்க போறேன். பவுடர் பண்ணி வச்ச பிஸ்கெட் பவுடர் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன், இந்த பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது போல பவுடர் பண்ணி வச்ச பிஸ்கெட் தூள் கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைறது போல பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிஸ்கெட்டை வந்து பிணைஞ்சு வச்சிருக்கோம். இப்போ இது போல பிசைஞ்சு வச்சிருக்க மாவை வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு அது மேல வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு மேல இன்னொரு அலுமினியம் ஃபாயில் போட்டு இதை தேய்ச்சிடலாம். இதுக்கு மேல நான் இன்னொரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு இதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு இதை வந்து ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து நான் 1 கப் போல துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவும் 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பிஸ்கெட் குள்ளேருந்து நம்ம க்ரீம் எடுத்தோம் இல்லையா, அந்த க்ரீமையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிக்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேணாலும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வந்து இதுல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்ப இது போல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம இதை வந்து ரோல் பண்ணிக்க போறோம். இப்போ இது போல நல்லா ரோல் பண்ணிக்கிட்டோம். ரோல் பண்ணிட்டு இதே போல இந்த ஷீட்லயே வந்து இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு இதை செட் பண்ணா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு, அதை எடுத்துருந்தோம். நம்மளோட எம்மியான வெறும் 3 இன்கிரீடியன்ட் வச்சு பேக்கிங்கோ குக்கிங்கோ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபயரே நீங்க யூஸ் பண்ணாம ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட் வச்சு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப எம்மியான ஒரு டெசர்ட் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.